வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எது மூலியமா பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரிங்க் மூலியமா தான். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை வந்து நீங்க வாரத்துல 2 இல்ல 3 நாள் கண்டிப்பா நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் வந்து பாக்கலாம். அண்ட் வெயிட் லாஸ் மட்டும் ஆகிறது தவிர, இந்த ஸ்கின்னை வந்து நம்ம வாரத்துல 2 இல்ல 3 நாள் கன்சியூம் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கிறதுக்கும், ஹெல்த் வைஸ் இது ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிங்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த டைமிங்ல குடிக்கணும், எப்படிலாம் வந்து குடிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே பார்த்தலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கும் அதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து டம்ளரே வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து சுடுதண்ணி எடுத்துக்கிறேன். சுடுதண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுக்கிறோம்லாம் கிடையாது, நம்மளால் எவ்வளோ அளவு சுடுதண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய டம்ளரில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா, சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சியா சீட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சியா சீட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே எடுத்து வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். அப்போ தான் இதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த சியா சீட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விட்டமின்ஸ், அயன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த சியா சீட்ஸை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியில் வந்து ஊற விட்டுறேன். ஊற விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஜெல்லி டைப்பில் இருக்கும், வாட்டர் மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இப்போ அதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வாட்டர் கூட நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லெமன் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்பிள் சைடர் வினிகர் இது மூணில் எதுனாலும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணனா ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த வாட்டர் மட்டுமே நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சியா சீட்ஸ் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை நம்ம ரொட்டீனாக எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து அதிகமாக பசிக்காது. அதிகமாக பசிக்காமல் இருக்கும்போது நம்ம அவ்வளோ வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் வந்து இது கொடுக்கும். பேசிக்காகவே இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் லெவல் வந்து அதிகமாயிரும். அதை வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ஹைட்ரேட்டாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ இந்த சியா சீட்ஸை நம்ம எந்த டைமிங்கில் எடுக்கும்போது நமக்கு ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்ததும் இதை நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். மார்னிங் எழுந்ததும் வந்து இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மதியம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிருங்க. அப்படி இல்லைனா நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நடக்கும். இந்த ட்ரிங்கை டெய்லி கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளம் வந்து கன்சியூம் பண்ணலாம். பட் 1 நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூனே வந்து போதும் தான். உங்களுக்கு டெய்லி வந்து குடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வாரத்தில் 2 இல்லை 3 நாள் நீங்கள் தாராளமாக வந்து குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.